குளிப்புடைய கடமை எங்களுக்கு குறைகள்ல சகோதரிகளே, நாங்க எங்களே ஏமாத்தி கொண்டிருக்கிறோம். குளிப்புடைய விஷயம் எப்பயாவது ஒரு உம்மா மகளை கூப்பிட்டு கேட்டிருக்கிறாங்களா? ஒரு வாப்ப மகனுக்கு வெக்கம் இல்லாம சொல்லி கொடுத்திருக்கிறாங்களா? ஸ்கூல்ல படிக்கிற நேரம் ஜனாபத்துடைய பாடம் என்று வரும் ஒரு பாடம், 7ஆம் ஆண்டு 6ஆம் ஆண்டு. அப்ப மாஸ்டர் மார் சொல்லுவாங்க, இந்த பாடம் எல்லாம் நீங்க பெரிய கிளாஸ்ல படிப்பீங்க, ஓ லெவல்ல கொஞ்சம் பெரிய பிள்ளையானதுக்கு பிறகு சொல்லி தருவாங்க. எங்க படிச்சோம், எங்க படிச்சோம் நாங்க? குளிப்புடைய கடமை தெரியாத சகோதரர்களே, உண்மையான ஒரு முஸ்லீமாக இருந்தால், உண்மையான ஒரு மூமினாக இருந்தால் சுப தொலைக்கு முன்னால் அவர் குளிக்கோணும். நாங்க குளிப்பு கடமையானவர்கள். எத்தனை மணி குளிக்கிறோம் இன்னைக்கு? குளிப்புடைய கடமையை நிறைவேற்ற முறை கூட தெரியாது. சுபஹானல்லாஹ், போய் கடல்ல பாயிரும், போய் ஆத்துல பாயிரும், குளத்துல பாயிரும். சார், நீயத்தோட பாஞ்சால் ஓகே, நீயத்தோடய பாயிறாங்க. நான்னுடைய கடமையான குளிப்பை நிறைவேற்றேன்ற நீயத்தோட பாஞ்சால் சரி. சுபஹானல்லாஹ், இந்த எண்ணத்தோடையா வீட்டுகள வேலையெல்லாம் முடிச்சிடுச்சு. ஆண்கள் எடுத்துக்கொண்டா காலையிலே பஜாருக்கு போறாங்க, பெயிட் கூதலா இருக்கு, பெயிட்டு வந்து 4 மணிக்கு குளிச்சுவோமே, அவனுக்கு பரக்கத்து வருமா முசீபத்து வருமா? கண்ணியத்திற்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, குளிப்புடைய விஷயத்துல பலகீனம். கடமையான குளிப்பு, சூரியன் உதயமாகிறதுக்கு முன்னால குளிக்கப்பட வேண்டிய குளிப்பு. சுப தொழல்லண்டா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய பொறுப்பை விட்டு நீங்கி விட்டான் மனிதன். யார் தொழுவாங்களோ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லா, அல்லாஹ்வுடைய பொறுப்பில் இருக்கிறான் மனிதன். சுபஹ் தொழுகிறோம் இல்ல, குளிப்ப நேரத்துக்கு நிறைவேற்றுவோம் இல்ல. சுபஹானல்லாஹ், பெண்களை சொல்லிக் கொடுங்க. பெண்களுக்கு தெரியாது பாவம், இரவேல குடும்பம் நடத்தி விட்டு குளிக்கிற முறை நீ தொண்டுமே தெரியாம இருக்கிறோம் நாங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, இந்த குளிப்பு கடமையான நிலைமையில கடைக்கு போறாரு, பஜாருக்கு போறார், கடலுக்கு போறார். சுபஹானல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் தருவானா? அல்லாஹ்வுடைய ரஹமத்துடைய வாசல் அல்லாஹ் துறப்பானா? நிச்சயமாக துறக்க மாட்டான் சகோதரர்களே. என் அல்லாஹுடைய வாய்தா, சுப தொழுதுட்டு போங்க, உங்களோட பொறுப்புல நான் இருக்கிறேன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹு நல்லடியார்களே, அது மாத்திரமல்ல, நிறைய விஷயங்கள்ல பலகீனமா இருக்கிறோம். உதாரணமா பாருங்க, சதகா தர்மம் என்றா நாங்கள் நினைக்கிறது பணம் மட்டும் தான் என்று. சதகா என் வாழ்க்கையில் ஆரம்ப காலத்துல இருந்துச்சு, முன்னோர்கள் நல்ல பழக்கம். ஒரு மரத்தில் ஒரு பப்புழுக்க வந்தாலும் முதலாவது காயை கட்டி வச்சு பள்ளியில் ஹதரத்துக்கு அனுப்புங்க, அந்த ஷேக் அந்த நல்ல மனிதனுக்கு கொடுங்க, அந்த தொழுகிற மனுஷனுக்கு கொடுங்க, அதில் பரக்கத் இருக்குது, துவா செய்வார். நல்ல பழக்கம் இருந்துச்சு எங்கள்கிட்ட. சதகாவுடைய எண்ணம், அடுத்தவங்களை வாழ வச்சுற எண்ணம், இந்த கொண்டும் இல்லை. அதாவது ஒடுங்கின உள்ளம், சுயநலமாக வாழ்கிற உலகத்தில். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, தர்மம் என்றது பல வகை, நிறைய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தர்மத்தை பற்றி பேசியிருக்கிறாங்க. பணம் மட்டுமல்ல, நான் ஒரு டீச்சரா, நான் ஒரு மாஸ்டர்ண்டா, ஏன் அந்த தொழில தர்மம் செய்யலாம். உதாரணமா 35 உள்ள கிளாஸ் இருக்கிறாங்கண்டா, சுபஹானல்லாஹ், என்ன 30 நிமிஷம் தான் பாடம்ண்டா, ஒரு 35 நிமிஷம் பாடம் நடத்தினா 5 நிமிஷம் தர்மம், 10 நிமிஷம் தர்மம். பழைய மக்கள் இப்படி உலகத்தில் வாழ்ந்தாங்க. சில உலமாக்கள் மதரசாக்கள்ல பயணங்கள் போயிடறா, 12 மணிக்கு வந்தா 12 மணிக்கும் பிள்ளைகள் எழுப்பி பாடம் நடத்துவாங்களா? ஏனெண்டா, இண்டக்குரிய பாடம் என்ற கலால் இருக்குது, இண்டக்குரிய பாடம் என்ற ஹக்கள் இருக்குது, அதனால் அதா செய்யணும். மௌத்தாகி நான் கடனாளியாக மௌத்தா போய் திருவேன். ராவ் 12 மணிக்கு எழும்பி கிளாஸை கூப்பிட்டு பாடம் நடத்துவாங்க. முன்னால வாழ்ந்தவங்க நல்ல மாஸ்டர்மார், நல்ல டீச்சர்ஸ்மார் ஸ்கூல்ல டைம் கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் பாடத்தை நடத்தி கொள்ள கஷ்டம் இருந்தா பின்னேற மூட்டு கூப்பிட்டு பாடம் நடத்துவாங்களா? ஏன் ஸ்கூல்ல தரப்பட்ட நேரத்தில் எனக்கு சரியா விளங்கப்படுத்த ஏறாம போயிடுச்சு, இது நான் கடன். நேரத்தில் அமானிதத்தில் பக்குவமாக இருந்தவங்க தான் அவங்க. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வை நல்லடியார்களே, சுபஹானல்லாஹ், இது மாதிரி நிறைய பேசலாம். டாக்டர்ஸ் மாதிரி எடுத்துக்கொண்டா, சேவகர் சமூகத்துக்கு, ஏழைகளுக்கு ஃப்ரீயா மருந்து கொடுத்தாங்களா இல்லையா ஆரம்ப காலத்தில்? தர்மத்தில் சேருமதி. சுபஹானல்லாஹ், நாங்க படிக்கிற நேரம் ஒரு மாஸ்டர் இருந்தாரு, அதாவது வகுப்புல வார இந்த கஷ்டமான பிள்ளைகள் இருப்பாங்க. இன்றைக்கு உதாரணமாக மந்த்லி பீஸ் கொடுக்குற நாளுண்டா, மாஸ்டரே சொல்லுவார், அவங்களோட வாப்பா பள்ளியில் தந்துட்டார், அவங்களோட வாப்பா பஜாரில் கண்டு பேசினார், கஷ்டமான பிள்ளைகள் எழுப்பி அவர் சொல்லுவார், அவங்களோட வாப்பா தந்துட்டார், அடுத்த பிள்ளைகளுக்கு முன்னால் மனமுடைஞ்சிடப்படாது, அவமானப்பட்டுறப்படாது, நல்ல மனிதர்கள் வாழ்ந்த பூமி. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்கள், இன்றைக்கு எங்கே நாம் இருக்கிறோம்? அதனால் கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் பக்கம் நாங்கள் நெருங்குவோம். எங்களுக்கு அல்லாஹ் திறமைகளை தந்திருக்கிறானா, அந்த திறமைகள் அல்லாஹுடைய தீனுடைய வளர்ச்சிக்காக பாவிப்போம். அல்லாஹ்வுடைய தீ இஸ்லாம் வளரணும், இஸ்லாமியர்கள் வளர்க்கப்படணும். எனக்கு திறமைகள் இருக்குதா, அந்த திறமையால் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி. சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களா,
சமூகம் வந்து சோதனை குட்படுத்தப்பட்டிருக்கிறாங்களா? பணம் இருக்குதா? பணத்தால் உதவி செய்வோம். நான் வந்து ஒரு எலக்ட்ரீஷியனா பாதிக்கப்பட்ட பகுதியில் பயித்து குழுவாக பிரிஞ்சு ஏன் அந்த திறமையால் இருக்கிற எல்லா ஊடுகளுக்கும் நான் எலக்ட்ரீஷியன், பாதிக்கப்பட்ட ஊடுகளுக்கு என்னால் உதவி செய்யலாம். நான் ஒரு பிளம்பர், என்னால் உதவி செய்யலாம். நான் ஒரு டாக்டர், எல்லாத்தையும் கலட்டி வீசி போட்டு பாதிக்கப்பட்ட ஏரியாவில் வைத்து என்னால் அல்லாத அந்த திறமையால அல்லாவுடைய தீனுக்காக உதவி செய்யலாம். ஊடுகளில் போய் மோட்டரை கலட்டி நான் செஞ்சுதாரன் தாங்க திறமையால் உதவி செய்யலாம். சுபஹான் அல்லாஹ். கண்ணியத்திற்கு அல்லாஹ்வின் நல்லடியார்கள், இந்த பண்புகள் எல்லாம் இன்றைக்கு எங்களிருந்து தூரமாகி இன்றைக்கு வெறுமனே முழுக்க முழுக்க பாவத்தில். எந்த ஊடெடுத்து கொண்ட உம்மாப்பாவுக்கு மதிப்பில்லை, மூத்தவங்களுக்கு மதிப்பில்லை, உலமாக்களுக்கு கண்ணியம் இல்லை. வெறுமனே வெளி தோற்றத்தில் அழகா நடிகர்களா உலகத்தில் வாழ்றோம், நடிகர்களா உலகத்தில் வாழ்றோம். அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு கொடுக்க நேரம் இல்லை. ஏர்போர்ட் மூணாருக்கு முன்னாலே, பேங்க்ல அரவருக்கு முன்னாலே, ஸ்கூல் பத்து நிமிஷத்துக்கு முன்னாலே, கோர்ட் 20 நிமிஷத்துக்கு முன்னாலே, சுபஹான் அல்லாஹ், எல்லா இடத்துக்கும் நேரத்துக்கு முன்னால போறோம். பள்ளிக்கு மட்டும் வாங்க செல்லும் வர தயாரில்லை. கண்ணியத்திற்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, எனவே ஒவ்வொருத்தரும் எங்களோட பாவங்களை நினைச்சு நாங்கள் அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்ஃபார் செய்வோம். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் அழுவோம். நாங்கள் ஒவ்வொருத்தரும் அழுவோம். எங்களோட பிள்ளைகளுக்காக துவா செய்வோம். இன்றைக்கு உம்மை வாப்ப பிள்ளைகளை துவா செய்யுங்களான்டா செய்யறாங்களா இல்லையான்னு தெரியாது. சுபஹான் அல்லாஹ். ஏன் அன்புக்குரிய அல்லாஹ்விடத்தில் அழுவணும். நாங்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சோடும். நாங்கள் அல்லாஹ்ட சொல்லணும், யா அல்லாஹ், ஏண்ட அப்துல்லா, ஏண்ட மகன் ரப்பே, ஓதல் ஏறதில்லையா அல்லாஹ், ஓதல குடியா அல்லாஹ், நல்ல தெளிவை குடியா அல்லாஹ், நல்ல புத்திய குடியா அல்லாஹ், மனைவிக்கு துவா செய்யலாம், யா அல்லாஹ், ஏண்ட மாப்பிள்ள, யா அல்லாஹ், சரியத்துக்கு மாத்தமா நடக்கிறார், யா அல்லாஹ், உள்ளத்தை விசாலப்படுத்தி, யா அல்லாஹ், குடிக்கிறார், யா அல்லாஹ், அந்த குடிய நிப்பாட்டி, யா அல்லாஹ், குடியில வெறுப்ப குடியா அல்லாஹ், ஏண்ட மாப்பிளைய நல்லவர்களோட சேர்த்துடி, யா அல்லாஹ், ஏண்ட மாப்பிளைய அமல் இபாதத்துல இன்பத்த குடியா அல்லாஹ், பாவத்துல வெறுப்ப குடியா அல்லாஹ், கெட்ட கூட்டாளிகளை விட்டு மேல மாப்பிளைய தூரமாக்கிய அல்லாஹ். ஒரு பொம்பளைக்கு துவா செய்யலாம், அல்லாஹ் விடத்துல அழலாம், அல்லாஹ் ஒரு நாளும் வீணாக்க மாட்டான். எங்க பிள்ளைகளை துவா செய்யலாம். இந்த கொண்டு துவாவும் இல்லை, ஒன்றும் இல்லை, சதகாவும் இல்லை, சுருங்கின உள்ளத்தோட வாழ்றோம். எனவே கண்ணியத்திற்கு அல்லாஹ்வை நல்லடியார்களே, அதனால தான் அங்கல இங்கல எல்லா பக்கத்தாலே நெருங்குறோம். அதனால் அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொருத்தரும் ஏண்ட பாவத்தை நினைச்சு அல்லாஹ்விடத்தில் அழுவோம்.